வணக்கம். 11 வகுப்புல இயல் 4 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? வாய்ஸ் கிளியரான்னு சொல்லிருங்க. ஓகே, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆரம்பிச்சிடலாம். முதல் கேள்வி பாருங்க. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான இலக்கணங்களை கூறும் நூல்கள். ஓகேங்களா? ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கான இலக்கணங்களை கூறும் நூல்கள். அதேதான், நன்னூலும் தொல்காப்பியமும் இல்லையா? அப்ப சி 1 மற்றும் 3, நன்னூலும் தொல்காப்பியமும் அப்படிங்கறதா சரியான விடை. சமங்க. அடுத்த கேள்வி பாருங்க. தொல்காப்பியம் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை எவ்வாறு குறிப்பிடுகிறது? சூப்பருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓதல் பிரிவு அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்றத ஓதல் பிரிவு அப்படின்னு சொல்லுது. ஓகே, அடுத்த கேள்வி. ஜியு போப் அவர்கள் வாழ்ந்த காலம். எஸ் ஆப்ஷன் பி தான், 18-20 to 19-8 வரைக்கும் இல்லையா? அடுத்த கேள்வி. பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றதை புறநானூற்றில் பாடியவர் யார்? அதாவது அதை வந்து அந்த இதெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த லைன் சொல்லி தான் டக்குன்னு சொல்லியிருப்போம். எஸ் இப்படி சொன்னாலும் சொல்லுவோம் அப்படிங்கிறீங்களா? ஆப்ஷன் சி, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. ஜியு போப் அவர்கள் முதன் முதல்ல தமிழ்ல சொற்பொழிவாற்றிய இடம். அவ்வளவேதான் ஆப்ஷன் பி, சாந்தோம் இல்லையா? அடுத்த கேள்வி. சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது என்ற கருத்தை கூறியவர் யார்? எஸ் சொன்னது யாரு? ஆப்ஷன் டி தான், மா ராசமாணிக்கனார் அவர்கள் அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி. ஜியு போப் அவர்கள் தென்னிந்தியாவுக்கு வந்த ஆண்டு. ஆப்ஷன் சி 1839 அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி. சங்க காலத்தில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் எத்தனை பிரிவினராக இருந்தனர்? எஸ் ஆப்ஷன் பி, 3 பிரிவினரா இருந்தாங்க இல்லையா? என்னென்னங்கிறத நம்ம இப்போ சொல்றோம்னா அடுத்த கேள்வி வந்து கவர் ஆகிற மாதிரி ஆயிடும். சரி ஓகே, அடுத்த கேள்வி வருதான்னு பார்ப்போம். 7 சுவடி பொத்தகம் பணுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள் என்ன? எஸ் ஆப்ஷன் ஏ, நூல் தான் இல்லையா? 7 சுவடி பொத்தகம் பணுவல் நூல் எல்லாமே ஒரே பொருள் தான். அடுத்த கேள்வி. சங்க காலத்தில் கற்ற மாணவர்களை எவ்வாறு வகைப்படுத்தினர்? எஸ் அதேதான் ஆப்ஷன் சி தான், சிறுவன், மாணவன் மற்றும் கேட்போன் அப்படின்னு வகைப்படுத்தினாங்க. ஓகே, அடுத்த கேள்வி. அம்மா நானதும் நும்மோடு நகையே இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல். அம்மா நானதும் நும்மோடு நகையே. ஆப்ஷன் ஏ தான், நற்றிணை. வெரி குட். அடுத்த கேள்வி. கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை ஓதும் பள்ளி என்று கூறும் நூல் எது? ஆக்சுவலி இதுக்கு நான் ஷார்ட்கட்டே இந்த லெசன் கொடுத்துருக்க மாட்டேன் இந்த இயலுக்கு, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும்.
அது எல்லாத்தையும் போட்டு குழப்புற மாதிரியான வந்து எல்லாத்துக்கும் இதுல ஷார்ட்கட் சொன்னா கண்டிப்பா குழம்பும். அந்த மாதிரி இந்த லெசன்ஸ்ல சிக்கலான லெசனா இருந்தது ஓகேங்களா. அதனால எல்லாத்துக்குமே உங்களுக்கு சொல்லாம அதெல்லாம் ஓகே ஓரளவு உங்களால படிக்க முடியும் அப்படின்னு இருக்கிறதுனால அதுல நான் கொடுக்கல. சோ குழப்பிடும் அப்படிங்கிறதுக்காக எஸ் ஆப்ஷன் பி தான் திவாகர நிகண்டு ஓகேங்களா. அடுத்த கேள்வி, பிடிபசி களைய பெருங்கை வேளம் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல். எஸ் ஆப்ஷன் பி தான் குறுந்தொகை இல்லையா. அடுத்த கேள்வி சரியான எண்ணை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி தான், ரெண்டு மட்டும் சரி இல்லையா. கல்லூரி அப்படின்றது சிவசிந்தாமணி தான், பள்ளி அப்படின்றது பெரிய திருமொழி சொன்னது இல்லையா, அது திவாகர் நிகண்டு கிடையாது. ஓதும் பள்ளின்னு சொன்னதுதான் திவாகர் நிகண்டு. அடுத்த கேள்வி, பாம்பு மதன் அழியும் பானா கண்குள் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் யார். எஸ் ஆப்ஷன் சி அகனானூர் பெருங்குன்றூர் கிழார் அவர்கள் எழுதினது. வெரி குட். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் ஏட்டு கற்றைகளின் பெயர்களில் அல்லாதது. எல்லாமே கட்டாக இருக்கா. எஸ் ஆப்ஷன் பி சுவடு, சுவடி அப்படின்னு வரணும், சுவடு அப்படின்னு வரக்கூடாது இல்லையா. அடுத்த கேள்வி, மலை கிழவியின் நரைத்த கூந்தல் இதில் எவ்வகை உருவகம் இடம்பெற்றுள்ளது. அதேதான் உரு உருவகம் ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான். அடுத்த கேள்வி, கல்வி மருந்து உணவு அடைக்கலம் ஆகிய நான்கு கொடைகளும் டே சமயத்தின் தலையாள அறங்கள் ஆகும். எஸ் ஆப்ஷன் பி சமணம் அப்படிங்கறது சரியான விடை. அடுத்த கேள்வி, என்ன வலை பின்னும் மூளை சிலந்தி இதில் எவ்வகை உருவகம் இடம்பெற்றுள்ளது. ஆப்ஷன் ஏ வினை உருவகம் அப்படிங்கறது சரியான விடை. வெரி குட். அடுத்த கேள்வி, சமணத்தை சேர்ந்த திகம்பர துறவிகள் மாணவர்களுக்கு கல்வியை எங்கு போதித்தனர். மலை குகைகள்ல. ஆப்ஷன் பி. வெரி குட். அடுத்த கேள்வி, தீபோல் சினம் என்பதை சினத்தி என்று கூறியவர் யார். சினத்தி தெரிக்க பாடல் எழுதினவர் கண்டிப்பா இவர் தான். எஸ் ஆப்ஷன் பி பாரதி அப்படிங்கறதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, டேஷ் என்னும் சொல் சமண பௌத்த சமயங்களின் கொடையாகும். ஆப்ஷன் சி பள்ளி. பள்ளி அப்படிங்கிறது தான் சமண பௌத்த சமயங்களோட கொடையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, இன்னாய் பெருமை நின் ஒன்னாதோர்க்கே இந்த பாடல் வரி யாரால் யாருக்காக பாடப்பட்டது. யாரால் யாருக்காக. ஆப்ஷன் பி தான், ஔவையாரால் அதியமானுக்கு பாடப்பட்டது ஓகேங்களா. அடுத்தது, ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கைகள் பற்றி கூறும் கல்வெட்டுகள் எங்குள்ளன. ஆப்ஷன் சி திருச்சி மலைக்கோட்டை கழுகுமலை ஓகேங்களா. ஓகே அடுத்த கேள்வி, சங்க பாடல்களில் பெரும்பாலும் ஆன் டேஷ் அணி இடம்பெறுகிறது. ஆப்ஷன் சி உவமயணி. அடுத்த கேள்வி,
எழுத்தும் இலக்கியமும் ஒரு சொல்லும் கணக்கும் கற்பிப்போர் டேஷ் அவங்கள என்னன்னு சொல்லுவான்? எழுத்தும் இலக்கியமும் ஒரு சொல்லும் கணக்கும் அவரேதான். ஆப்ஷன் பி கணக்காயர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அடுத்த கேள்வி, ஒன்றை விளக்கவும் தெளிவுபடுத்தவும் அழகுபடுத்தவும் எளியதும் தொன்மை மிக்கதாகவும் உள்ளது. ஒன்றை விளக்கவும் தெளிவுபடுத்தவும் அழகுபடுத்தவும் டேஷ் எளியதும் தொன்மை மிக்கதாகவும் உள்ளது. ஆப்ஷன் ஏ உவமை அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, ஐந்தாக விவரிக்கப்பட்ட மூவகை இலக்கணத்தையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டாய் பேரிலக்கியங்களையும் கற்பிப்போர் குறவர் அழைக்கப்படுறாங்க பட்டாங்க. அடுத்தது, பாரதியார் இறக்கும் பொழுது இதழாளராகவே இருந்தார் என கூறுவது. ஆப்ஷன் ஏ பாரதியை பற்றி நண்பர்கள் ரா பத்மநாபன் அவர்கள். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, கலைகள் கல்வி கற்பிக்கும் இடங்களாக விளங்கியவை டேஷ் எனப்பட்டன. கலைகள் கல்விகள் கற்பிக்கக்கூடிய இடங்கள் மன்றம்னு அழைக்கப்பட்டது. வெரி குட். அடுத்த கேள்வி, பாரதி இறந்து போவதற்கு முதல் நாள் இரவில் யாரை பற்றிய வியாசம் எழுத வேண்டும் என கூறினார்? எஸ் ஆப்ஷன் பி தான், அமானுல்லா கான். வெரி குட். அடுத்த கேள்வி பாருங்க, டேஷ் என்பது செயல்களை தூக்கி சீர்தூக்கி பார்க்கும் அவையாக இருந்தது. சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அவை சான்றோர் அவை தான். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, பாரதி சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்ட இதழ்கள் வெளியிட்ட இதழ் ஆப்ஷன் பி தான், இந்தியா. வெரி குட். அடுத்த கேள்வி, டேஷ் என்னும் ஊரில் இருந்த சமணப்பள்ளியில் பெண் சமண ஆசிரியர் ஒருவர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். ஆப்ஷன் பி வந்தவாசி அருகில் உள்ள வேட்டல். ஓகேங்களா? வெரி குட். அடுத்த கேள்வி, பெண்மை அறிவுடைய பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான் ஒண்மையுற ஓங்கும் உலகு இக்குறள் வெண்பாவை எழுதியவர் யார்? அவரேதான் பாரதி அவர்கள் இல்லையா? ஆப்ஷன் சி தான். அடுத்த கேள்வி, விழாப்பாக்கத்தில் சமண பள்ளியை நிறுவியவர் ஆப்ஷன் பி பட்டினி குரத்தி. எஸ் அடுத்த கேள்வி, பாரதி பெண்களுக்காக தமது டேஷ் எனும் இதழில் குறள் வெண்பாவை எழுதியுள்ளார். இது ஒரு தடவை எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ சக்கரவர்த்தினி. வெரி குட். அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பட்டி மண்டபம் என்ற கலை வடிவம் சமயத்துறையிலிருந்து தோன்றியது. இது சமய கருத்துக்களை விவாதிக்கும் இடம் என நீலகேசி கூறுகிறது. சோ ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி ஒன்று மட்டும்தான் சரி. ஏன்னா சமய கருத்துக்களை விவாதிக்கும் இடம் என மணிமேகலை தான் சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பாரதியிடம் துணையாசிரியர்களாக பணியாற்றியவர்கள் யார்? எஸ் ஆப்ஷன் பி அனைத்தும் சரி கிடையாது. 1, 2, 3, 4 சரி இல்லையா? ஏன்னா பிபி சுப்பையா, ஹரிஹரர், என் நாகசாமி, வ ராமசாமி இதெல்லாம் கரெக்ட், கனக சுப்பையா தப்பு. அடுத்த கேள்வி, ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுவேன் என்று கூறும் நூல் ஆப்ஷன்
அவ்வளவுதான். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின், எஸ் இதை நம்ம ஏற்கனவே வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம். மணிமேகலை தான் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பாரதி கருத்து படங்களை வெளியிட்ட இதழ்கள் எவை? கருத்து படங்களை எஸ் இந்தியாலையும் விஜயாலையும் தான் வெளியிட்டாங்க. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 தான் சரி. ஓகேங்களா, இந்தியா விஜயா. அடுத்த கேள்வி, காஞ்சிபுரத்தில் உள்ள பௌத்த பல்கலைக்கழகத்தில் தங்கி சிறப்புரையாற்றிய வெளிநாட்டு பயணியின் பேர் என்ன? சோ அவங்க எந்த நாட்டு பயணியும் அப்படின்னு சேர்த்து கொடுத்துருக்கு. எஸ் ஆப்ஷன் டி யுவாங் சுவாங், சீன பயணி இல்லையா. அடுத்த கேள்வி, பாரதி தமிழில் டேஷ் என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றை நடத்த விரும்பினார். ஆப்ஷன் பி தான் சித்ராவளி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, தமிழக திண்ணைப்பள்ளி முறையை ஸ்காட்லாந்துல அறிமுகம் செய்தவர்? ஆப்ஷன் சி ரெவரண்ட் பெல் இல்லையா. திண்ணையில உட்காந்துட்டு போவாங்க, யாரும் பெல் அடிச்சு கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழகத்துல. கீழ்கண்டவற்றில் பாரதியின் புனைப்பெயர்களில் அல்லாதது எது? இதுல எது பாரதியோட புனைப்பெயர்கள் இல்ல? சாவித்ரி, வேதாந்தி, நித்திய திலகர், காசி, செல்லம்மா. இதுல எஸ் ஆப்ஷன் சி தான் 3 மட்டும். நித்திய திலகர் கிடையாது, நித்திய தீரர்னு வரணும். மற்றது எல்லாத்துல எல்லா பேர்லயுமே அவர் எழுதியிருக்காரு இல்லையா. அடுத்த கேள்வி, தமிழக திண்ணை பள்ளி முறையை ஸ்காட்லாந்துல எவ்வாறு அழைத்தனர்? இதுல பாத்தீங்க அப்படின்னா, தமிழக திண்ணைப்பள்ளி முறையை ஸ்காட்லாந்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மெட்ராஸ் காலேஜ் அப்படின்ற பேர்லதான் ஃபர்ஸ்ட் இது பண்ணிருப்பாங்க. மெட்ராஸ் காலேஜும் வரும், மெட்ராஸ் சிஸ்டம் வரும், பெல் சிஸ்டம் வரும். மாடர்ன் சிஸ்டம் கிடையாது, மானிட்டர் சிஸ்டம். ஸோ வந்து இதில் 1, 2, 3 தான் சரி. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான். அடுத்த கேள்வி, தமிழ் இதழியல் துறையில முதன் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? எந்த டவுட்டும் வேணாம், அவரே தான் இல்லையா. ஆப்ஷன் பி பாரதி. சம. அடுத்த கேள்வி, போதனா முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைப்பதில் உறுதுணையாக இருந்த கல்வி முறை? சாரி, ஆப்ஷன் ஏ குருகுல கல்வி முறை தான். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, தன் பெயரையும் தன்னையும் முன்னிலைப்படுத்திக் கொள்ள விரும்பும் மனிதர்களிடையில் தான் என்ற ஒன்றை ஒழித்தவர் யார்? எஸ் அவரே தான் ஆப்ஷன் வெரி குட். ஆப்ஷன் பி பாரதி அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி, திண்ணை பள்ளிகள் எக்கால கட்டத்தில் கிராமங்கள்ல அதிக அளவு இருந்தது? எந்த நூற்றாண்டுல அப்படின்னா, எஸ் 19ஆம் நூற்றாண்டுல, கிட்டத்தட்ட ஒரு மறுமலர்ச்சி காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் தான். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் பாரதி தம் படைப்புகளை வெளியிட்ட இதழ்கள் யாவை அல்லது எவை? சோ ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சி தான் 1, 3, 5 தான் சரி. சோ வந்து 5 தான் சரி, அனைத்தும் சரி கிடையாது. கலைமகள் கரெக்டு, தேச பக்தி அப்படின்னு வரக்கூடாது, அதனால தேச பக்தன் வரணும் தப்பு. கதாரத்நகரம் சரி, ஞான பானுபதினு வரக்கூடாது, ஞான பானு அப்படின்னு வரணும். இப்படி போடுவோம் இல்லையா, ஸோ இந்த நூ வரணும். அடுத்து காமன் வீல் ஓகேங்களா, இதுலலாம் வந்து பண்ணாங்க தான். ஸோ மற்ற ரெண்டும் தப்பு, 1, 3, 5 தான் சரி. அடுத்து பாருங்க, தாமஸ் மன்றோ காலத்துல சென்னை மாகாணத்துல எத்தனை திண்ணைப்பண்ணைகள் இயங்கிட்டு இருந்துச்சு? எஸ் 12,498 ஓகேங்களா, அதான் கரெக்ட். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் பாரதி பணியாற்றிய இதழ்கள் யாவை?
பாரதி பணியாற்றிய இதழ்கள். எஸ் ஸோ வந்து சக்கரவர்த்தினி, காமன்வெல்த்ல பணியாற்றல, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி, இது நாலுலயுமே அவங்க பணியாற்றியிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான், 1, 3, 4, 5 சரி, 2 மட்டும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது, கீழ்கண்டவர்களும் திருவாடுதுறை ஆதீன மடத்தின் தலைமை புலவராக விளங்கியவர். கீழ்கண்டவர்ல ஆதீன மடத்தின் தலைமை புலவராக இருந்திருக்காரு. எஸ் ஆப்ஷன் பி தான், வெரி குட். மீனாட்சி சுந்தரனார். அடுத்த கேள்வி, பாரதியார் எப்பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார்? ஆப்ஷன் சி, மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, மீனாட்சி சுந்தரனாரிடம் தமிழ் தாத்தா உவேசா பாடம் பயின்ற முறை? ஆப்ஷன் சி தான், உயர்நிலை கல்வி முறை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, சுதேசமித்திரன் இதழில் பாரதியார் ஏற்றுக்கொண்ட பொறுப்பு? சுதேசமித்திரன் இதழில் வந்து துணை ஆசிரியரா இருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது உதவி ஆசிரியரா. ஓகேங்களா? எஸ். அடுத்த கேள்வி, முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் இவரிகள் யாருடைய சிறப்பை கூறுகிறது? ஆப்ஷன் பி, மாணவருடைய சிறப்பு. அடுத்த கேள்வி பாருங்க, நமக்கு கிடைத்த தமிழ் நூல்கள்ல காலத்தால் மிகவும் பழமையான இலக்கண நூல்னா எதை சொல்லுவான்? கண்டிப்பா அதுதான் சொல்லுவோம் இல்லையா? ஆப்ஷன் சி, தொல்காப்பியம். நல்லா தெரிஞ்ச ஒண்ணுதான். மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பத்துண்ணும் நன்மை பயத்தல் இல் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? எஸ் ஆப்ஷன் சி, திரிகடுகம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பழமையான உரையாசிரியர்கள் அல்லாதவர் யார்? இல்ல உரையாசிரியர்கள் யாருன்னு வச்சுக்கோமா? உரையாசிரியர்கள் யாருன்னு வச்சுக்கோம், அல்லாதவர் வேண்டாம். கேள்வி எப்படி வச்சுக்கோங்க, உரையாசிரியர்கள் யார் யார்? ஆப்ஷன் ஏதான், எல்லாமே எல்லாமே சரிதான். கேள்வி இப்படி வச்சாதான் சரியா வரும். இடம்புரனார், நச்சினார்க்கினியர், கல்லாடனார், பேராசிரியர் எல்லாருமே வருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, சென்னை ஆளுநர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொதுக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட வருடம்? அதேதான், 18-26 அப்படிங்கிறது தான் சரியான உடை. வெரி குட். அடுத்த கேள்வி, தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை? நல்லாவே தெரிஞ்சவனுதான். ஆப்ஷன் சி, 27 அப்படிங்கிறது தான் சரியான விடை இல்லையா? அடுத்து, சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு? பதினெட்டு 35 இல்லையா? சம. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் தொல்காப்பிய அதிகாரங்கள்ல அல்லாதது எது? யாப்பு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஆப்ஷன் டி, எழுத்து சொல் பொருள் 3 தான் வரும், யாப்பு கிடையாது. பொதுக்கல்வித்துறை நிறுவப்பட்டு முதல் பொதுக்கல்வி இயக்குனர் நியமிக்கப்பட்ட வருடம் எப்போ? இந்த வருடம். பதினெட்டு 54 அப்படிங்கிறது தான் சரியான விடை. எஸ். அடுத்த கேள்வி, இலக்கண குறிப்பு தருக, நனி இகக்கும். நனின்னு வந்துருச்சு, அப்ப என்னதான்?
உரிச்சொற்றொடர் தான் இல்லையா, தவ நனி எல்லாமே வந்துச்சுன்னா உரிச்சொற்றொடர் தான். அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சென்னை யூனிவர்சிட்டி, எஸ் 1857 தான், ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான வருஷம் தான், எஸ். அடுத்து பாருங்க, ஒரு குறி கேட்போன் இருகா கேட்பீர் பெருக நூலில் பிழைப்பாடிடனே, இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? அதேதான் ஆப்ஷன் பி, தொல்காப்பியம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, 1794 தொடங்கப்பட்ட ஸ்கூல் ஆஃப் சர்வே என்ற நிறுவனம் எப்போது கிண்டி பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி அடைந்தது? அதேதான் ஆப்ஷன் சி, 1859, ஓகேங்களா, 1859, எஸ். அடுத்த கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. பொற்களம் பொற்சிலம்பு, பொன்னால் ஆன களம், பொன்னால் ஆன சிலம்பு சொல்லலாம் இல்லையா. ஆப்ஷன் பி தான், வேற்றுமை உருவும் மூன்றாம் வேற்றுமை உருவும் உடன்தக்க தொகையும். அடுத்த கேள்வி பாருங்க, தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட வருடம்? இடைநிலை கல்வி வாரியம் 1910, ஓகேங்களா. அடுத்த கேள்வி, எட்டுத்தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்படும் நூல், சொல்லும் போதே அதுக்கு ஒரு பாட்டு சொல்லுவோம் இல்லையா, நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல், இப்படிதான் போகும். அப்ப நற்றினை தான் முதல்ல வரும் இல்லையா. அடுத்து பாருங்க, பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான போக்கு தேர்வு நடைமுறைக்கு வந்த, சாரி போக்கு தேர்வா பொது தேர்வுன்னு தானே வரணும், எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்னடா இங்க எழுதி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஓகே, பொது தேர்வு, ஓகேங்களா. ஸோ பொது தேர்வு நடைமுறைக்கு வந்த வருடம், எஸ் நான் கரெக்ஷன் பண்றதுக்குள்ள சொல்லிட்டீங்க, 1911 தான் இல்லையா. அடுத்த கேள்வி, நற்றினையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? மேக்சிமம் கடவுள் வாழ்த்து பாடினது இவராக தான் இருப்பார் நான் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒன்று ரெண்டுக்கு தான் அந்த பாட்டு எழுதினவங்களே பாடியிருப்பாங்க. ஆப்ஷன் டி, பெருந்தேவனார், பாரதம் பாடிய பெருந்தேவனார். அடுத்த கேள்வி, 1453 தொடக்கத்துல அச்சுயந்திரத்தை வடிவமைத்தவர் யார்? அவர் எந்த நாடை சேர்ந்தவர்? ஆப்ஷன் பி, ஜான் குட்டன்பர்க், ஜெர்மனியை சேர்ந்தவங்க. அடுத்த கேள்வி பாருங்க, எட்டு தொகை நூல்களில் ஒன்றான நற்றினையை தொகுப்பித்தவர் யார்? தொகுப்பித்தவர், தொகுத்தவர், தொகுத்தவர் புலவரா இருப்பாரு, தொகுப்பித்தவர் ஒரு மன்னனா இருப்பாருன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நற்பண்பு மாறுவதில்லை, மாறன் இல்லைன்றது தொகுத்தவர் கிடையாது, ஓகேங்களா. நற்றினையில் அமைந்துள்ள மொத்த பாடல்கள் மற்றும் அடிவரையறை எவ்வளவு? நானூறு பிளஸ் 9-12 அடி, ஓகேங்களா, 9-12 வரைக்கும் தான் நல்லா படிக்கணும் நற்றினை. அடுத்தது பாருங்க, டச்சுக்காரர்கள் முதன் முதல்ல அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை அச்சடித்த இடம் எது? அதேதான் ஆப்ஷன் பி, தரங்கம்பாடி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, எட்டு தொகை நூல்களுள் நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடைய நூல்? நல்ல திணை அப்படின்னே வந்துருச்சு, அப்ப கண்டிப்பா அது நற்றிணை தான் இல்லையா. நல்ல அப்படின்ற அடைமொழி வந்தா அது குறுந்தொகை, நல்லன்னு மட்டும் வந்தாலும் அது நற்றிணை தான், நல்ல திணைன்னு வந்தாலும் அது நற்றிணை தான், ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இந்தியாவில் முதன் முதல்ல அச்சேரிய மொழி, இந்தியாவில் முதன் முதல்ல அச்சேரிய மொழி நம்ம மொழி தான், தமிழ் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் சி, வெரி குட், கரெக்ட்.
இலக்கண குறிப்பு தருங்க. பந்தர் கொண்ட ரெண்டுத்துக்கும் ஆப்ஷன் பி ஈற்று போலி. பந்தர் இரு அப்படிங்கிறது ஈற்று போலி, கொண்ட அப்படின்றது பெயரச்சம் தான். அடுத்து பாருங்க, எந்த ஆண்டின் சாசன சட்டப்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்கள் கல்விக்காக ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் ஒதுக்கியது? எஸ், ஆப்ஷன் ஏ தான், 18-13 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, சரியான பொருளை தருக தேர்ந்தெடுக. பிரசம் மதுகை, பிரசம் மதுகை. பிரசம் அப்படின்னா தேனு, அதே மாதிரி மதுகை அப்படின்னா பெருமிதம். ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கேள்வி, ஆசிரியர்களால் சர்வ வல்லமையிலையும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும், அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாதுன்னு சொன்னது யாரு? எஸ், ஆப்ஷன் சி, ஹென்றி ஆடம்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை. எஸ், அடுத்து பாருங்க, சரியான பொருளை தேர்ந்தெடு. வரன் கொழுஞ்சோறு. அந்த வரனுக்கு அர்த்தம் தெரிஞ்சாவே நமக்கு ஆன்சர் வந்துடும், ஏன்னா கொழுஞ்சோறுனா மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் பி, வறுமை பெருஞ்செல்வம் கொழுஞ்சோறு அப்படின்னா, ஓகேங்களா. அடுத்த கேள்வி, கீழே தேயவாதிகள் மேற்கத்தியவாதிகள் கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு மற்றும் ஆண்டு. ஆப்ஷன் டி, மெக்காலே குழு 35ல, ஓகேங்களா. மெக்காலே குழு தான் 35, 18-35. அடுத்தது, மகள் நிலை உரைத்தல் என்னும் துறை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி, மனைமருட்சி அப்படின்னு அழைக்கப்படுது, ஓகேங்களா. அடுத்தது, இந்தியாவில் இருந்த வழிமுறையே இங்கிலாந்தில் அனைவரும் கல்வியை கொண்டு வர வழிகாட்டி இருக்கிறது, ஆனால் அது இந்தியாவின் பல நூற்றாண்டுகளாக இருந்திருக்கிறது அப்படின்லாம் சொன்னது யாரு? சோ ஆன்சர் என்ன அப்படின்னா, எஸ், ஆப்ஷன் சி, தரம் பால். அடுத்த கேள்வி, தற்கால கல்வியும் தேர்வு முறையும் எந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையாக கொண்டது? எஸ், ஆப்ஷன் பி, சார்லஸ் உட்குழு 54 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, பரியி மெழிந்து ஒளிய பந்தர் ஓடி வரிகள் இடம்பெற்றுள்ள பாடலில் அமைந்துள்ள திணை மற்றும் துறை. ஆப்ஷன் சி தான், பாலை மகள் நிலை உரைத்தல் அப்படிங்கிறது தான் திணையும் துறையும், ஓகேங்களா. அடுத்தது, இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது எந்த கல்விக் குழுவின் அறிக்கை? நல்லாவே தெரிஞ்சிருக்கோம், இது நம்ம அடிக்கடி இது படிச்சதுதான், சார்லஸ் உட் கல்வி குழு இல்லையா. ஆப்ஷன் சி தான். அடுத்து பொறுத்துக, பொறுத்துக்க பாருங்க, எஸ் சோ பொருத்திடலாமா. உள்கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா. செம்மொழி அப்படின்றது கிளாசிக்கல் லாங்குவேஜ். மூதாதையர் அப்படின்றது ஆன்செஸ்டர். மதிப்பு கல்வி அப்படின்னா டைரக்டா அப்படியே இருக்கு, வேல்யூ எஜுகேஷன். மன ஆற்றல் அப்படின்னா மென்டல் எபிலிட்டிஸ், ஓகேங்களா. சோ அப்ப ஆன்சர் என்னதான்? அதேதான், ஆப்ஷன் பி தான். வெரி குட்.
அடுத்த கேள்வி, அறிவும் ஒழுக்கமும் யாண்டு, அறிவும் ஒழுக்கமும் யாண்டுனர் தணல் கொள் இவ்வரிகளை பாடியவர் யார்? எஸ் அவர்தான், ஆப்ஷன் டி போதனார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, சீருடை முறை தாய்மொழி தாய்மொழி வழி கல்வி போன்றவற்றை கட்டாயமாக்கியது எந்த கல்விக்குழு? சீருடை முறையும் தாய்மொழி வழி கல்வியுமையும் கல்வியையும் கட்டாயமாக்கியது. ஆப்ஷன் பி தான், ஹண்டர் கல்விக்குழு தான், டவுட்டே இல்ல, 82 இல்லையா. அடுத்தது, மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாத அறிவை கெடுத்தார் இவ்வரிகளை பாடியவர் யார்? இப்படி இந்த மாதிரி பாட்டு வரிகள் வந்தாவே கண்டிப்பா யாரு, நம்ம பாரதி அவர்கள் தான், ஆப்ஷன் ஏ இல்லையா. ஓகே, அடுத்த கேள்வி, புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன் என்று இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? எஸ் ஆப்ஷன் சி நற்றிணை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, மனிதனுக்கும் விலங்கிற்கும் உள்ள முக்கிய வேறுபாடு மனத்தை ஒருமுகப்படுத்துவதில் தான் இருக்கிறது, எத்துறையிலும் வெற்றி பெறுவது இதை பொறுத்து தான் இருக்கிறது அப்படின்லாம் சொன்னது யாரு? எவ்வளோலாம் சொன்னது யாரு? விவேகானந்தர் தான், ஆப்ஷன் சி விவேகானந்தர். அடுத்தது, புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தும் பொறுப்பு தனியாருக்கு வழங்க பரிந்துரைத்த கல்விக்குழு? எஸ் ஆப்ஷன் பி ஹண்டர் கல்விக்குழு, 82 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, பொறுத்துக தொல்காப்பியம் திருக்குறள் ஈஸியாக தான் இருக்கும், ஸோ டக்குன்னு சொல்லிடுவீங்க, அதுக்குள்ள நானும் டக்குன்னு பொருத்திடுறது தான் நல்லது இல்லையா. ஸோ தொல்காப்பியம் அப்படிங்கிறது இலக்கண நூல், திருக்குறள் கண்டிப்பாக அறநூல், புறநானூறு சங்க நூல், திருவாசகம் பக்தி நூல் இல்லையா. ஸோ ஆன்சர் என்னதான்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கேள்வி, ரா மீனாட்சி அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்புகளில் அல்லாதது எது? சுடுபூக்கள் கொடி விளக்கு மறுபயணம் தான் அவங்க எழுதினது தான், நெருஞ்சின்னு வரும் நெருஞ்சி முள்ளுன்னு வராது, ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்த 19 நூற்றாண்டில் இந்தியாவில் எழுதப்படிக்க தெரிந்தவர்களோட எண்ணிக்கை எவ்வளவா இருந்தது? ஆப்ஷன் சி தான், 15% இல்லையா, வெரி குட். அடுத்த கேள்வி, தாய்மொழியிலேயே பயின்று யாதும் உளரென உலகின் உறவாக விரும்புகிறேன் நான் என்று பாடியவர் யார்? எஸ் அவர்தான், ஆப்ஷன் சி ரா மீனாட்சி அவர்கள் இல்லையா. அடுத்த கேள்வி, ஸோ இறுதி கேள்வி, நம்ம லைவ் உடைய இறுதி கேள்விக்கு வந்துட்டோம். சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது, வரிகள் எந்த நூலிருந்து எடுக்கப்பட்ட கவிதையில் உள்ளது அப்படின்னா கொடி விளக்கு அப்படிங்கறதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க இல்லையா, அவ்வளவுதாங்க. ஸோ லைவ் முடிச்சிட்டோம், 104 கேள்விகள். ஸோ 104 கேள்விகளுக்கு 95 மேல நான் கரெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் லைக் போட்டு விட்ருங்க, நாங்கள் எத்தனை பேருன்றதை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி இல்லை நான் உங்களுக்கு வந்து எத்தனை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். ஏதாவது டவுட் இருக்கு, எனக்கு புத்தக வேறுபாடு இருக்கு, இது ஆன்சரா எனக்கு புத்தகத்தில் கொடுக்கல, இதுதான் இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் டெலிகிராம்ல இன்ஃபார்ம் பண்ணலாம், இந்த கமெண்ட்ல கூட சொல்லலாம். ஸோ டெலிகிராம்ல செப்பரேட்டாக நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா 7550390232 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சொல்லலாம் ஓகேங்களா. ஓகே, லைவ் முடிச்சுக்கலாம், நல்லபடியாக ஆன்சர் பண்ணீங்க. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன், நன்றி. தேங்க்யூ 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 ஸோ மச், நன்றி. ஸோ அடுத்த நல்லா படிச்சுட்டு வாங்க, இதே மாதிரி நல்லபடியாக முடிச்சிடலாம், நன்றி.